இப்போ உங்களுக்கு வரக்கூடிய மருமகள் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க. மணமகன் பெயர் விக்னேஷ். உயரம் போதுமான அளவு. வயது கல்யாணம் முடிப்பதற்கு ஏற்ற வயது. கூடிய சீக்கிரம் நல்ல மருமகள் வீட்டுக்கு வரப்போறாங்க போலயே. சந்தோஷம். நான் போயிட்டு எங்க அம்மா அம்மா லவ் பண்றேன் விளக்கமா இருந்து வெளியே போயிருந்தேன். ஒரு டைம்ல அப்படி டீனேஜ்ல இருக்கும் போது நீங்க லவ் பண்ணா அப்புறம் அவங்களோட ரூட் வந்து தப்பான வழியில போகும். ஏங்க அப்பதாங்க லவ்வே வரும். இது கரெக்ட்ங்க. சூப்பர். நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிருவோம். இப்பதான் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுங்களே இந்த வயசுல. கண்டிப்பா இருக்குமே. நீங்க பேசணும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கு வாங்க வரங்கள் பார்த்து தரப்படும் புதிய சோ ஆரம்பம். ஆனா இந்த காலத்துலயும் சம் ஃபேமிலிஸ்ல இந்த ஜாதி பிரச்சனை வரதட்சணை பிரச்சனை பொண்ணு அழகா இருக்கணும் பணக்கார விட்டு பொண்ணா இருக்கும் அதுல எந்த யூஸுமே கிடையாது. அவங்க பணத்தை வச்சுன்னா அவங்க வாழ்க்கையை ரன் பண்ண போறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து ஒரு அத்தியாவசியம்ன்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம் ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த ஸ்பெஷலான இன்டர்வியூ யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல நீங்க சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணினாலே இந்த இந்த ஒரு அழகான பையனும் இந்த அழகான அம்மாவும் தான் வருவாங்க. சே இப்படி ஒரு அம்மா நமக்கு இல்லாமல் போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பொறாமையும் பட ஆரம்பிச்சாங்க. அதில் நானும் ஒரு பையன் அப்படின்னு சொல்லிக்கலாம். விக்னேஷ் அண்ட் அவங்க அம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்குமா? எப்படி ப்ரோ இருக்கீங்க? ஜாலியாக இருக்கேன் ப்ரோ. எப்படி அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பிஸியாகவே இருப்பீங்களே? நிறைய மெசேஜ் வந்திருக்கோம். ஸோ இவங்க தான் நீயா நானா. இப்போ ரீசெண்டாக நீங்கள் லாஸ்ட் வீக் எபிசோட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அது ஒரு பியூட்டிஃபுல் பையன் வந்து அம்மா பற்றி குறைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. அம்மா 60 நிமிஷத்துக்கு ஒருக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதில் ட்ரெண்டான மனுஷன் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கிறாரு. சிரிச்ச முகமாக இருக்கும்போது தெரியுது கூடிய சீக்கிரம் நல்ல மருமகள் வீட்டுக்கு வரப்போறாங்க போலயே. சந்தோஷம். உங்கள் வாய் முகரத்தை பழிச்சா சார் சந்தோஷம் தான். பிரதர் சொல்லுங்க, பிளஸ் எல்லாம் ஆயிடுச்சு பாருங்க. தெரியல ப்ரோ. அந்த எபிசோடுக்கு அப்புறம் யாரெல்லாம் அவங்க டெக்ஸ்ட் பண்ணா? ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், மச்சான் சோசியல் மீடியாவில் பார்த்தண்டா அடிதான் வர அப்படின்னு சொல்லி. நான் அன்னைக்கு ட்ராவலில் இருந்தேன் இன்ஃபேக்ட். ஸோ அதனால வந்து ஈவினிங் மட்டும் பசங்க மட்டும் அமிச்சுட்டேன். மச்சான் ட்ரெண்ட் ஆகிட்டடா எப்படியோ வீடியோஸ்லாம் வந்து டேய் கலாய்க்காதீங்க ஓட்டுறீங்களா? ஒரு நாள் வந்து தான் ஒத்துக்கிறேன். அந்த ப்ரோமோவில் வந்ததுனால எனக்கு தெரியும். ஸோ ஓகே ப்ரோமோவில் வந்திருக்கும் அதனால ஏதாவது ட்ரெண்ட் ஆயிருக்கும்டா. மற்றபடியெல்லாம் எதுவும் இருக்குன்னா இல்லடா எபிசோடியே எடுத்து வச்சு கலாய்ச்சிருக்காங்க. அப்படி அப்படியே கலாய்ச்சிருக்காங்களேடி, ஏதோ தப்பா கலாய்க்கலையே. எனக்கு அது வேற உள்ளுக்குள்ள பயம், எங்கேயோ வாய் விட்டு மாட்டிக்கிட்டோமோ. எல்லாமே நல்லாதான் போயிடுச்சு. லைக் வந்து ட்ரோல்ஸும் வந்து ஹாப்பி ட்ரோல்ஸா தான் இருந்துச்சு. அதாவது கலாய்ச்சதுதான், பட் எனக்கு அது ஹர்ட் ஆகல. மேக்ஸிமம் இருந்ததுனால தள்ளு போதே நம்மளே கலாய்ச்சாலும் பரவாயில்ல, நம்மளே சிரிச்சு ஜாலியாக இருக்கும். நம்ம மத்தவங்களை ஜாலியா பார்ப்போம்ல, அதே மாதிரி நம்மளே ஜாலியா தான் பார்த்துட்டோம். அதனால அது ஃபன்னா தான் இருந்துச்சு. ஃபன்னா தான் இருந்துச்சு. நீங்க யதார்த்தமா பேசின ஒண்ணு இவ்வளவு வைரல் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருந்தது? ஹாப்பியா தான் இருந்தது. ஜாலியா இருந்ததுல ஏ நானும் வைரல் ஆயிட்டேன். பக்கத்து வீட்டுல பால் வாங்க போதெல்லாம் கடைக்காரர் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களோட கேங்ஸ் எல்லாம் ஹாஸ்பிடல்ல வர்க் பண்றதால ஹாஸ்பிடல்ல உங்களுக்கு பயங்கர ஃபேம். நீங்க அதனால தான் ரெண்டு நாள் லீவ் போட்டுருந்தீங்க. एक्चुअली நான் லீவே போறேன். நான் ஊருக்கு போய் லீவ் போட்டுறேன். நான் சொன்னல டிராவல்ல இருந்தேன். ஆமா ஆமா. இங்க அதுவும் மிக்ஸ் பண்ணி இங்க அதுக்கு தான் போயிட்டீங்க. ஒரு மாசம் முன்னாடி போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து நான் ஜாலிக்கு அந்த போஸ்ட் போடுறது வீடியோஸ் போடுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஏன் நான் அந்த எதர்ச்சியா தான் கிடைச்சது. ஒரு கால் பண்ணியிருந்தாங்க டீம்ல இருந்து. ஸோ நானும் வந்து அப்போ அம்மாகிட்ட கேட்டேன், மா உனக்கு ஓகேவா சொல்லு, இல்லைனா போகலாம் இல்லைனா வேணான்னு கூட சொல்லிட்டோம். ஏன்னா அம்மா டைம் தான், ஏன்னா அவங்க வந்து அப்படி இருந்தால் பெட்டர். ஆமாம் நானும் ஒர்க் போகிறேன், அம்மா ஒர்க் போகிறாங்க. அதனால கேட்டேன், சரிவா ஒரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. நானும் ஒரு நாள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எபிசோடும். இல்லை அங்கேயும் ஃபன்னாக ஹாப்பியாக ஃபன் மூமெண்ட்டாக தான் போச்சு. எப்படி நம்ம பையனை எப்படி வளர்த்துருக்குறீங்க? ஏன்னா பார்க்குற வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கே தெரிஞ்சு சார் இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். எவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்க பாருங்க. நான் போயிட்டு எங்கள் அம்மா அம்மா லவ் பண்ணுறேன் விளக்கமாக இருந்துச்சு வெளியே போயிடும். இங்கேயும் அப்படி தான் சொன்னாங்க ஒரு டைமில். அப்படியா? ஓகே. அதாவதுமா இப்போ பக்கம் வந்து இப்பயும் வந்து அந்த டீனேஜில் இருக்கும்போது நீங்கள் லவ் பண்ணால் அப்புறம் அவங்களோட ரூட் வந்து தப்பான வழியில் போகும். கரெக்ட். ஏங்க அப்போதாங்க லவ்வே வரும். இது கரெக்ட்டுங்க. யாருக்கு இப்போ எதுக்கு கரெக்ட் சார்? எதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறது? நடிக்கிறாங்க உண்மையான அன்பு தான் பாக்குறேன்.
பார்க்க முடியுது. பையன் என்ன பண்றான், வெளியில போறானே, பத்திரமா திருப்பி வருவானா மாட்டானாங்கிற அந்த அம்மா அன்போடு வந்து நம்ம பார்க்கணும். கரெக்டா புடிச்சுக்கோ. அது ஏன் பெரிய பையனுக்கு மட்டும் அந்த அன்பு கொட்டுறீங்க, சின்ன பசங்க எல்லாம் விட்டுறீங்க, அதுவும் அந்த மூத்த பையனுக்கு மட்டும் அந்த அன்பு கொட்டி அந்த எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவனை சிறைப்பிடிச்சிடுறீங்க. குடும்பத்துக்கு வந்து முதல் வாரிசு இல்லையா, பத்திரமா பாத்துக்கணுமா இல்லையா, நீங்க பேசுறது நான் பேசிட்டு இருக்கேன். வீட்டுல எப்படிமா, ஜாலியான சொல்லு பேச்சு கேக்குற பிள்ளை தானா இல்ல மறந்து பிடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இப்ப அண்ணன் தம்பி வீட்டுல இருக்காங்கனாலே ஒரு அடாவடி தான் நடக்கும். ரிமோட்டுக்கு சண்டை வரும், அந்த சேனல் இந்த சேனல் வை, காலையில இட்லி சுட்டா கூட எனக்கு அந்த சட்னி வேணும் இந்த சட்னி வேணுங்கிற அளவுக்கு பிரச்சனை வரும். இப்படி இந்த மாதிரிலாம் வருமா உங்க குடும்பத்திலயும்? அதெல்லாம் வரும், அதெல்லாம் இப்ப வரணும், நைட்டு தான் வரும். இப்ப எங்க வீட்டுல காலையில போறது வரைக்கும் நான் வைக்கிறது வச்சுட்டு கிளம்பிடும். என்னதான் பையனுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் ஒரு வயசு வந்தாலும் வீட்டுல நல்ல பொண்ணா பாப்பாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படிங்கிறது சொசைட்டியோட தாட். உங்களோட தாட் வந்து இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, லவ் போய் லவ் பண்ணிக்கோ, ஜாலியா இருந்துக்கும். எப்படி அந்த மனசு வருதுமா? என்ன, என் பையனுக்கு நான் தான் பாப்பேன், நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய மம்மிஸ் வந்து நீ வீட்டுல இருந்துட்டு இருக்காங்க இல்லையா? இல்ல, இவன் பாத்துட்டு வந்து சொன்னானா அதை அரேஞ்ச் பண்ணி பண்ணிடலாம். அதையுமே அரேஞ்ச் தான் பண்ணணும்ல. நீ லவ் பண்ணிட்டு வா, அதான் அரேஞ்ச் தான் நடக்கும். அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். உங்க போஷனை தாண்டி நிறைய பேர் அவங்களோட ஆதங்கத்தை கொட்டிருப்பாங்க. ஒரு சிலர்லாம் நீ வாழ்க்கையே கெடுத்துட்டப்ப அப்படிங்கிற மாதிரிலாம் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாரு. இந்த இன்னைக்கு இந்த கேஸ்ட் சம்மந்தப்பட்டு நான் ஆரம்பத்தில் காதலிச்சேன், அப்போ வேணான்ட்டேன், இப்போ அண்ணா வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு பிரதர், உங்களுக்கு என்ன தோணுச்சு எஸ்பெஷலி? உண்மையாக வந்து அப்படி பார்க்கும்போது அது கஷ்டமாக இருந்துச்சு. நான் அந்த ஷோ அப்போ நான் வந்து அவர் இங்கே உட்காந்துட்டு இருப்பாரு, நான் இப்படி இருப்பேன். நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து கோபி சாரை பார்த்துட்டு இருந்தேன், ஃப்ரெண்ட்ல அம்மா அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் நீ சோழியை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கொஞ்சம் திரும்பி பார்த்துருப்பேன். ஆமாம் ஆமாம், பார்த்தோம். நாங்கள் வந்து அவரை பார்த்துட்டு இருந்தேன், அவர் சொல்லும் போது உண்மையாக அவருக்கு அந்த பெயின் தெரியுது. பட் அது அவங்க ஃபேமிலி இஷ்யூ, நம்ம எதுவும் பேச முடியாது. நம்ம வந்து இன்ஃபேக்ட் வந்து அவங்க பேசும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சரி, இப்படிலாம் இருந்திருக்கு, இப்படியும் இருக்காங்க. லைக் அவர் வந்து சென்னை கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அவர் சவுத் சைட் சம்திங். அதனால வந்து இன்னும் அந்த மாதிரி ஊர் சைடில் அப்படிலாம் வந்து கேஸ் பார்க்கறது அதெல்லாம் இருக்குதான். லைக் இங்கேயும் மேக்ஸிமம் இருக்குதான், பட் அதை வந்து ஒரு மாடரேட்டாக வச்சுப்பாங்க. அங்கே வந்து ரொம்ப டீப் தான் நோ அப்படின்னு சொல்லிட்டு அது அவரோட லைஃபே இப்போ வந்து இப்போ அவர் கிடைச்சிருந்துச்சுன்னா அவருக்கு வந்து இன்ஃபேக்ட் வந்து எம்எட் படிச்சு அந்த பொண்ணு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரெண்டு பேரும் வேலைக்கு போய் அவங்க லைஃப் ரெண்டு பேரும் போயிருக்கலாம், சூப்பராக இருந்திருக்கலாம். பட் அவங்க அந்த ஜாதின்ற பேரை வச்சுக்கிட்டு அது உண்மையா எனக்கு ஹர்ட் ஆச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த காலத்திலயும் ஜாதி பாக்குற பெற்றோர்கள் இப்ப உங்களை மாதிரி நீங்க எவ்வளவு ஃப்ரீயா விட்டுட்டீங்க, நல்ல பொண்ணா இருந்தா கூட்டிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த காலத்திலயும் சம் ஃபேமிலிஸ்ல இந்த ஜாதி பிரச்சனை, வரதட்சணை பிரச்சனை, பொண்ணு அழகா இருக்கணும், பணக்கார விட்டு பொண்ணா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? லைக் அதாவது அவங்க ரெண்டு பேரையும் அனுசரிச்சு அவங்க வாழ்க்கையை நல்ல மாதிரியே கொண்டு போனா அதில் தான் நமக்கு சந்தோஷமா, தவிர பணம் காசு கொண்டு வரதாலேயோ இல்லை அவங்க பணக்கார பொண்ணா இருக்கிறதாலேயோ அதில் எந்த யூஸுமே கிடையாது. அவங்க பணத்தை வச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கையை ரன் பண்ண போறாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருந்தால் தான் அந்த வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து ஒரு அத்தியாவசியம்ன்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வரக்கூடிய மருமகள் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க, நோட் பண்ணிக்கோங்கப்பா. வீடியோ பாக்குறவங்க நோட் பண்ணிக்கோங்க, யூஸ் ஆகும் ஃபியூச்சர்ல. சொல்லுங்கம்மா. படிச்சிருக்கணும், அழகா இருக்கணும், கேட்டுச்சா, படிச்சிருக்கணும், எங்களை மாதிரி ரொம்ப அழகா வேணும். ஓகே, எங்களை மாதிரி இருந்தா ஓகே. ஆமா ஓகே, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், வேலைக்கு போனா ஓகே, வேலைக்கு போனா ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா வேலைக்கு போங்க, இல்லடா அம்மா கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, தென் இவங்க ரெண்டு பேருக்குள்ள விட்டு கொடுத்து போற மனப்பான்மை அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கரெக்ட். சோ அது இருந்தா போதும் இல்லையா? போதும். கேட்டுச்சாப்பா, நீங்க சொல்லுங்க. உங்களோட ஒரு வைஃப் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, லைக் நமக்கு வந்து பிரசன்டபிளான லுக்ல இருக்கணும், எல்லா எனக்கு அந்த ஆசை இருக்கு. ஒரு கொஞ்சம் பிரசன்டபிளா நல்லா அழகா இருக்கணும் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. லைக் வந்து ஆஸ் ஆஃப் நவ் வந்து அம்மா இவ்வளவு நாளா வந்து கால நாளா நாங்க அம்மா மூஞ்ச கூட பார்த்தது கிடையாது, காலையில வேலைக்கு போயிடுவாங்க. சோ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் அது கோஆபரேட்டிவா வீட்டை பாத்துக்கிற மாதிரி இருந்தா ஐ ஃபீல் பெட்டர். இந்த தருணத்தில் நான் என்ன ஃபீல் பண்றேன், வேலை மறந்துட்டு கல்யாண மாலைக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு பேக் மட்டும் இருந்துச்சுன்னா மரண்கள் பார்த்து தரப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோவோடு நடத்தலாம். எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து கொஞ்சம் இமேஜினேஷன் ஜாஸ்தி. அதில் வந்து நைட் ஆச்சுன்னா மட்டும் நான் மிட் நைட் ஸ்கிரிபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு இல்லை தமிழ் கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லயும் ஒரு ஹைலைட்ஸ் வச்சிருக்கேன். ஓகே ஓகே. அதில் அப்பப்போ போர் எனக்கு தோணும், அப்பப்போ நம்ம நைட் இருக்கும்போது சொல்லியிருக்கேன்ல அந்த கதை எழுதுவன்ட்டு, அப்போ வந்து அந்த ஹீரோ ஹீரோயினோட இருந்தா எப்படி அவ சொல்லியிருப்பான், லைக் அதெல்லாம் வந்து தோணும். லைக் வந்து ரொம்ப ஃபுல்லாலாம் ஃபுல் ஃப்ளெஷ்டாலாம் எனக்கு தோணாது, பட் எனக்கு தோணும் சின்ன சின்ன விஷயம் அதெல்லாம் வந்து கவிதையை எழுதுறது. ஓகே ஓகே, அது சொல்றீங்களா? அப்படி ஆயிரம் மின்மினி பூச்சி அவனை சுற்றினாலும் அவன் பார்வை என்றும் அவள் விழிகளுக்கு மட்டுமே சொந்தம், அந்த விழிகளை தேடிக் கொண்டிருக்கும் அவன்.
பாத்தீங்களா விக்னேஷ் அஜித், பாத்தீங்களா கவிதைய இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை, இப்படிப்பட்ட பிள்ளைய தான் நீங்க பொத்தி பொத்தி வளர்த்துருக்கீங்க. இது வந்து எனக்கு தோணும், அவங்க தம்பிக்கு கால் பண்ணி நானும் அம்மாவும் இன்டர்வியூ முடிச்சுட்டு வர வழியில ஒரு கடையில இருந்து டீ குடிச்சோம், ஒரு பொண்ணு வந்து எங்களை பாத்துட்டு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் என்ன பண்றது, நம்ப மாட்டேன் முடிச்சிட்டோம். சரி என்னப்பா, இங்க ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா இருக்குது, எங்களை பார்த்துட்டு நீங்க தானே நீயா நானால வந்தீங்க. கேக்குதா, நீங்க தானே நீயா நானால வந்தீங்க அம்மா பையன், நான் எங்க வீட்டுல பேசுறோமா அப்படின்னு கேக்குறாங்க, என்ன சொல்லலாம்? அங்க இருக்க கடைந்த இருந்தாங்கடா, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல அந்த இடத்தான் இருந்தாங்களாம்ப்பா. அவங்க வீடு வந்து கோடம்பாக்கமா. ஒரு தம்பி இருக்காங்களாம், இந்த பாப்பா ஒன்று இருக்கான், இந்த பாப்பா வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்காங்களாம். அது என்ன பார்க்கலாமா? அது பத்தி எதுவும் சொல்ல, இப்பத்தி கோடம்பாக்க இருக்குன்னு சொன்னாங்க, நிறைய பேசல. சரி எங்களுக்கு வண்டி வந்துச்சு, நாங்க கிளம்பலாம். ஃபேமிலியில பேசுறீங்களான்னு கேக்குறாங்க. அந்த பாப்பா இருக்காங்கல்ல, அவங்களோட தம்பின்னு சொல்லிட்டு சொன்னார் ஒருத்தர், அவரும் இருக்காங்க, அவர்கிட்ட பேசுறீங்களா? என் பேர் கௌதம், இன்டர்வியூல தான் இருக்காங்க. நான் கூட அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய சந்தோஷப்படுவீங்க நினைச்சேன். தேங்க்யூ ஸோ மச் பிரதர், ஒர்க்க பாருங்க நீங்க. ப்ரோ உங்களுக்கு ஏதாவது காதல் ஏதாவது இருக்கா ப்ரோ ஆஃபீஸ்ல? என்ன ப்ரோ அண்ணாவுக்கே இல்லைன்ட்டாரு, உங்களுக்கு எதுவுமே இல்லையா? வீடியோல வந்துரும்னு பயப்படுறீங்க நீங்க? உனக்கு சட்ட செலக்ட் பண்ணதே தப்புன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கா. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இங்கு வாங்க, வரங்கள் பார்த்து தரப்படும் புதிய ஆரம்பம். இவங்க மாமியார் அவங்கள தாண்டி ஒரு ஒரு அம்மாவா இருப்பாங்க, அந்த மாதிரிதான் பெண்கள் எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. அம்மாவையும் தாண்டி ஃப்ரெண்டா இருப்ப. நீ நீ பேசாம கவிதை எழுதிருமே, மாசா இருக்கு. நீ நான் அந்த பாட்டு பாடுவேன், பாட்டு போடுவேன். திறமை உண்டு, எப்படி இவன் வந்து எப்படி கவிதை எழுதுறானோ அந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு கான்செப்ட் கொடுத்து அந்த கான்செப்ட் தகுந்த மாதிரி நான் பாட்டு கிரியேட் பண்ணிடுவேன். சூப்பர் சூப்பர். நான் வந்து டிபி டிபார்ட்மெண்ட் சூப்பர்வைசரா இருக்கேன் கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டல்ல. இவங்க கேம்ப்ஸ் எல்லாம் நடத்துவாங்க, அந்த கேம்ப்ஸ் எல்லாம் நடத்தும் போது அங்க பாட்டு பாடுறதுக்கு இல்ல வில்லு பாட்டு சூப்பரா பண்ணுவாங்க, இவங்க செக்மெண்டே பண்ணுவாங்க. அது அளவுக்கு வில்லு பாட்டு பண்றது இவங்களே எழுதி, இவங்க கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கொலீக்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க அதுக்கேத்த மாதிரி எழுதிட்டு டியூன் வச்சு ஒரு வில்ல வீட்டுல வச்சிருக்காங்க சின்னதா. ஒரு இன்ஃபேக்ட் வந்து அதையும் பிளாஸ்டிக் அந்த மாதிரி தான் இருக்கும், மூங்கில் அதையும் ஓனா இவங்களே பண்ணி அதை டெக்கரேட் பண்ணி அதுல மணி கட்டி எடுத்து கட்டி சூப்பரா பண்ணுவாங்க. இன்னும் நிறைய காலேஜ் லைக் மீனாட்சி சுந்தரேஷன் காலேஜ், அப்புறம் இன்னும் சில காலேஜ் இப்ப காலேஜ் லெவல்ல எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பண்ணுவாங்க. நான் கூட ஒரு ஃப்ரெண்ட்லி குடும்பம் நினைச்சு இசை குடும்பமா கூட இருக்கும் போல, இங்க ஒரு பாட்டு கச்சேரி எக்ஸ்க்ளூசிவா ரெட்நூல் செய்ய இதுக்கு என்று சொல்லியே கலை மகளே, சந்தத்தோடும் தாளத்தோடும் உரிமை மேல ரகத்தோடும், சந்தத்தோடும் தாளத்தோடும் உரிமை மேல ரகத்தோடும். தண்ணிமா எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோக்கு அப்புறம் கம்பல்சரி நான் உங்க வீட்டுக்கு மருமகளை வந்தே சேருவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
ஒரு செம்ம ஜாலியான ஒரு ஃபேமிலியை வந்து இன்டர்வியூ எடுத்ததில் பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறாமப்பட்டேன், அதிக அளவில் ஹாப்பியாக இருந்தேன். ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. அதை ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அம்மா கிடச்சது கொடுத்து வச்சிருக்கணும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அவ்வளோ தூரம் இருந்து வந்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல மருமகள் உங்களுக்கு கிடைக்கணும், உங்களுக்கும் ஒரு நல்ல ஒய்ஃப் கிடைக்கணும். மருமகளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்னா சொல்லிடுங்க. நீங்கள் சொல்லணும் மருமகளுக்கு கூடிய சீக்கிரம் நல்லா ஏதாவது ஒன்று சொல்லி விட்ருங்க. கேமரா பார்த்து ஏமா பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ஆமாம் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வந்துருமா சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிருங்க. என்ன கேக்குறியோ சமைச்சு போடுறேன். இதே மாதிரி ஹாப்பியா ஜாலியா லைஃப் லாங் என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.